எக்ஸசைஸ் 1.3 செகண்ட் கொஸ்டின் பார்த்துட்டு இருக்கோம். ஃபைண்ட் ஏ யூனியன் பி கமா ஏ இன்டர்செக்ஷன் பி கமா ஏ மைனஸ் பி அண்ட் பி மைனஸ் ஏ ஃபார் த ஃபாலோயிங் செட்ஸ். இந்த ஃபோரும் வந்து ஃபைன் பண்ணோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு கொஸ்டினை வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. இப்போ வந்து நம்ம தேர்டு கொஸ்டினும் ஃபோர்த்து கொஸ்டினும் அந்த வீடியோவில் பார்க்கலாம். தேர்டு கொஸ்டினை முதல்ல எழுதிக்கோங்க. செட் ஏ ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் எக்ஸ், எக்ஸ் பிலாங்ஸ் டு என் கமா எக்ஸ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 10 அண்ட் பி ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் எக்ஸ், எக்ஸ் பிலாங்ஸ் டு டபிள்யூ கமா எக்ஸ் லெஸ் தென் 6. எழுதிட்டிங்களா? இந்த ரெண்டு செட்டும் வந்து செட் பில்டர் ஃபார்மில் இருக்குது, ரோஸ்டர் ஃபார்முக்கு மாற்றிக்கலாம் சார். சார் ஃபோர் தேர்டு கொஸ்டினுடைய ஆன்சர் சார். ஃபோர் தேர்டு கொஸ்டின் சொல்யூஷன், எக்ஸ் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர்னு சொன்னாங்க. ஃபஸ்ட் நேச்சுரல் நம்பர் எழுதிங்க. எக்ஸ் பிலாங்ஸ் டு எது எல்லாம் நேச்சுரல் நம்பர்? 1, 2, 3 எக்ஸட்ரா. இது ஃபஸ்ட்டு ஏ என்ற செட்டுக்கு. பி என்ற செட்டில் எக்ஸ் பிலாங்ஸ் டு என்ன சொன்னாங்க? ஹோல் நம்பர். ஹோல் நம்பர் எதில் ஸ்டார்ட் ஆகுனா ஜீரோவில், 0, 1, 2, 3 எக்ஸட்ரா. இப்போ ஏ என்ற செட்டை நம்ம ஃபுல்லாக எழுதலாம். ரோஸ்டர் ஃபார்ம் செட் ஏ ஈக்குவல் டு என்ன கண்டிஷன் கொடுத்தாங்க? எக்ஸ் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர் அண்ட் எக்ஸ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 10. எக்ஸோட ஆன்சர் வந்து 10 வரைக்கும் ஈக்குவலாக இருக்கலாம், இல்லை 10-ஐ விட கம்மியாக இருக்கலாம். நேச்சுரல் நம்பரில் 10 வரைக்கும் உள்ள நம்பர்ஸ் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 ஏ எழுதிட்டிங்களா? ஏவோட வேலை எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் பி எழுதலாம். பியில் என்ன சார் கொடுத்தாங்க? எக்ஸ் பிலாங்ஸ் டு டபிள்யூ ஹோல் நம்பராக இருக்கணும் அண்ட் எக்ஸ் லெஸ் தென் 6, 6-ஐ விட கம்மியான ஹோல் நம்பராக இருக்கணும். தற்போர் பி ஈக்குவல் டு ஹோல் நம்பர் 0, 1, 2, 3, 4, 5, 6-ஐ விட கம்மினா நீங்கள் 5 வரைக்கும் எழுதலாம். ஃபஸ்ட்டு ஏவும் பியும் எழுதிக்கோங்க. இப்போ வந்து நம்ம சம் போடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஏ யூனியன் பி ஃபைன் பண்ணலாமா? ஏ யூனியன் பி ஈக்குவல் டு ஏவோட ஆன்சர் எடுத்து எழுதுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 யூனியன் பியோட ஆன்சர் 0, 1, 2, 3, 4, 5. இப்போ ஆன்சர் எழுதலாம். யூனியன்னா என்ன பண்ணணும்? ரெண்டையும் ஜாயின் பண்ணி எழுதணும் சார். ஜாயின் பண்ணும்போது இதில் வந்து 0 வந்து முன்னாடி எக்ஸ்ட்ரா ஜாயின் ஆகுது. அப்போ ஏ யூனியன் பியோட ஆன்சர் வந்து உங்களுக்கு என்ன? ஏ யூனியன் பி ஈக்குவல் டு 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 இது ஏ யூனியன் பியோட ஆன்சர். நெக்ஸ்ட் இன்டர்செக்ஷன் ஃபைன் பண்ணலாமா? ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு ஏவோட ஆன்சர் எடுத்து எழுதுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 இன்டர்செக்ஷன். பியோட ஆன்சர் 0, 1, 2, 3, 4, 5. இன்டர்செக்ஷன்னா என்ன சார்? ரெண்டுத்துலேயுமே காமனாக இருக்கும். காமனாக பாருங்கள். இப்போ 1-ன்றது ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்குது, 2-ன்றது காமனாக இருக்குது, 3, 4, 5 காமனாக இருக்குது, 3, 4, 5. அப்போ 1-லேருந்து 5 வரைக்கும் காமனாக இருக்குது. அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பியோட ஆன்சர் 1, 2, 3, 4, 5. நெக்ஸ்ட்டு ஏ மைனஸ் பி ஃபைன் பண்ணலாமா? ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு ஏவோட ஆன்சர் உங்களுக்கு எடுத்து எதுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 மைனஸ் பியோட ஆன்சர் 0, 1, 2, 3, 4, 5. இப்போ மைனஸ்னா என்ன சார்? இந்த செகண்ட் செட்டில் இருக்க எலமெண்ட்ஸ் ஏதாவது ஃபஸ்ட் செட்டில் இருந்தால் கேன்சல் பண்ணிவிடுங்க. 0 இல்லை, 1-லேருந்து 5 வரைக்கும் இருக்காது, அப்படியே கேன்சல் பண்ணிடுங்க. 1, 2, 3, 4, 5 மைனஸ் போடும்போது மீதி வந்து ரிமைனிங் எலமெண்ட் ஃபஸ்ட் செட்டில் என்ன இருக்கோ அதுதான் ஆன்சர். அப்போ ஏ மைனஸ் பியோட ஆன்சர் 6, 7, 8, 9, 10 எழுதியாச்சா? நெக்ஸ்ட் பி மைனஸ் ஏ. பி மைனஸ் ஏ ஈக்குவல் டு பிஏ ஃபஸ்ட்டு எழுதுங்க. 0, 1, 2, 3, 4, 5 மைனஸ் ஏவோட ஆன்சர் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 மைனஸ்னா ஃபஸ்ட் செட்டில் இருக்க எலமெண்ட்ஸ் ஏதாவது வந்து செகண்ட் செட்டில் இருக்க அந்த எலமெண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட் செட்டில் ஏதாவது இருக்கா பாருங்கள். என்னென்ன இருக்குது? 1 இருக்குது, 2 இருக்குது, 3 இருக்குது, 4 இருக்குது, 5 இருக்குது. ரிமைனிங் எலமெண்ட்ஸ் என்ன மட்டும் இருக்குது ஃபஸ்ட்டு செட்டில்? 0. அப்போ பி மைனஸ் ஏவோட ஆன்சர் வந்து உங்களுக்கு என்னது? 0. தேர்ட் சம்மோடைய ஆன்சர் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் சம் போடலாமா? ஃபோர்த் சம்மோட கொஸ்டின் என்ன இருக்குது?
the set of all letters in the word geometry and mathematics. The set of all letters in the word first one mathematics. இது வந்து ஏன்னு வச்சுக்கணும். அண்டு பி வந்து செட் ஆஃப் ஆல் லெட்டர்ஸ் இந்த வேர்ட் ஜாமெட்ரி. இதில் இருக்க லெட்டர்ஸை வந்து நம்ம பின்னு வச்சுக்கணும். இல்லைம்மா ரோஸ்டர் ஃபார்முக்கு மாற்றுவோமா? தெர்ஃபோர் இதனுடைய ஆன்சர் ஃபோர்த்து க்வெஸ்டின் தானே. தெர்ஃபோர் ஏ ஈக்குவல் டு மேத்தமெட்டிக்ஸில் இருக்க லெட்டர்ஸ் என்னென்னலாம் இருக்குது சார்? எம் ஏ டி ஹெச் மறுபடியும் எம் வருமா? எம் வந்து ஆல்ரெடி எழுதிட்டோம். டூ டைம்ஸ் வந்து ரிப்பீட்டேஷன் ஆச்சு, அதை விட்டுடலாம். ஒரு டைம் மட்டும் நீங்கள் எதுனா போதும். தெர்ஃபோர் இ டியும் எழுதியாச்சு, எம்ஏ டிஹெச் அதில் வந்து டி எழுதியாச்சு, எம் எழுதியாச்சு, ரிமைனிங் இருக்கிறது இஐசிஎஸ். தெர்ஃபோர் ஏவில் இருக்க ஆன்சர் வந்து எம்ஏ டிஹெச் இஐசிஎஸ். நம்ம எம்மை விட்டோம், ரெண்டு ஐட்டம் இருக்குது, டிஏ விட்டாச்சு. Therefore, B, geometry, geometry இருக்க லெட்டர்ஸ் என்னென்னது? ஜி இ ஓ எம் இ மறுபடியும் வருமா? இ ஆல்ரெடி எழுதிட்டோம், அப்போ எழுத தேவை. டிஆர்ஒய் இந்த மாதிரி முதல்ல ஏபி எழுதிக்கணும். ஃபஸ்ட்டு ஏ யூனியன் பி போடலாமா? ஏ யூனியன் பி ஈக்குவல் டு ஏவோட ஆன்சர் எம்ஏ டிஹெச் இஐசிஎஸ் யூனியன். பியோட ஆன்சர் ஜி இ ஓ எம் டிஆர்ஒய். யூனியன்னா என்ன சார்? யூனியன்னா ரெண்டையும் ஜாயின் பண்ணி வரணும். நான் இங்கே ஏவில் இருக்க அந்த ஆர்டர்லேயே ஜாயின் பண்ணிக்கிறேன், ஈஸியாக இருக்கும். ஃபார் ஏவில் இருக்க எலமெண்ட்ஸ் எம்ஏடிஹெச்இஐசிஎஸ். பியில் இருக்க எலமெண்ட்ஸ் ஏதாவது ஜாயின் பண்ணாமல் இருக்கா பாருங்கள். ஜி இன்னும் எழுதலை, ஜி எழுதிக்கோங்க. இ எழுதியாச்சு, ஓ ஜாயின் பண்ணிக்கோங்க, எம் எழுதியாச்சு, டி எழுதியாச்சு ஃபஸ்ட்டு, ஆர்ஒய். Therefore, இது வந்து ஏ யூனியன் பியோட ஆன்சர் எம்ஏடிஹெச்இஐசிஎஸ்ஜிஓஆர்ஒய் செகண்ட் ஒன். அதில் ஏ இன்டர்செக்ஷன் பி ஃபைன் பண்ணலாமா? ஏவை எழுதுங்க, எம்ஏடிஹெச்இஐசிஎஸ் இன்டர்செக்ஷன். பியோட ஆன்சர் வந்து ஜி கமா இ கமா ஓ எம்டிஆர்ஒய். இப்போ இன்டர்செக்ஷன்ன்றது உங்களுக்கு ரெண்டுலேயும் காமன் எலமெண்ட்ஸா? ரெண்டுலேயும் காமனாக இருக்கணும். எது எது காமனாக இருக்குது பாருங்கள். இந்த எம் வந்து ரெண்டுலேயும் காமனாக இருக்குது, வேறு ஏலாம் இல்லை. டி இருக்குது பாருங்கள், ரெண்டுத்துலேயுமே காமனாக டி இருக்குது. நெக்ஸ்ட்டு இ இருக்குது, இதுலேயும் இ இருக்குது, இதுலேயும் இ இருக்குது, வேறு எந்த எலமெண்ட்டும் இல்லை. அப்போ என்னென்ன காமனாக இருக்குது? எம் டிஇ. தெர்ஃபோர் ஏ இன்டர்செக்ஷன் பியோட ஆன்சர் வந்து எம் கமா டி கமா இ. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன்று போடலாமா? ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு ஏவோட ஆன்சர் எழுதுங்க, எம்ஏடிஹெச்இஐசிஎஸ் மைனஸ் பியோட ஆன்சர் வந்து ஜிஇஓஎம்டிஆர்ஒய். மைனஸ்னால் என்ன பண்ணுவோம்? செகண்ட் செட்டில் இருக்க எலமெண்ட்ஸ் ஏதாவது ஃபஸ்ட் செட்டில் இருந்தால் கேன்சல் பண்ணிடலாம். செகண்ட் செட்டில் இருக்க எலமெண்ட்ஸ் ஜிலாம் இல்லை, இ இ இருக்குது பாருங்கள், இயை கேன்சல் பண்ணிட்டுங்க. ஓ இல்லை, எம் இருக்குது, டி இருக்குது, ஆர்ஒயெல்லாம் இல்லை. இப்போ எது எது கேன்சல்னால் எம்மு டிஇ மூணு கேன்சல். ரிமைனிங் எலமெண்ட்ஸ் தான் நம்ம எழுதணும். இப்போ ஏக்குள்ள ரிமைனிங் எலமெண்ட்ஸ் என்னென்ன இருக்குது? ஏஹெச்ஐசிஎஸ். தெர்ஃபோர் ஏ மைனஸ் பியோட ஆன்சர் ஏகமா ஹெச்கமா ஐகமா சிகமா எஸ் நெக்ஸ்ட்டு இதில் இருக்க லாஸ்ட் ஒன் என்ன ஃபைன் பண்ணலாம்? பி மைனஸ் ஏ. பி மைனஸ் ஏ ஈக்குவல் டு பியோட ஆன்சர் எடுத்து எழுதுங்க, ஜிஇஓஎம் டிஆர்ஒய் மைனஸ் ஏவோட ஆன்சர் எம்ஏடிஹெச்இஐசிஎஸ் மைனஸ்னாலே செகண்ட் செட்டில் இருக்க எலமெண்ட்ஸ் ஏதாவது இருக்கா பாருங்கள். ஃபஸ்ட் செட்டில் என்ன இருக்குது? எம் இருக்கா? எம் அடிச்சிரு. ஏ இல்லை, டி இருக்குது அடிச்சிரு. நெக்ஸ்ட்டு ஹெச்லாம் இல்லை, இ இருக்குது அடிச்சிடலாம். இந்த ஐசிஎஸ்லாம் இல்லை. இப்போ மூணு எலமெண்ட் கேன்சல் ஆகிடுச்சு, இஎம்டி ரைட்டுங்களா? இப்போ கேன்சல் பண்ணியிருக்காங்க பாரு. ரிமைனிங் எலமெண்ட்ஸ் தான் நம்ம எழுதணும். ரிமைனிங் எலமெண்ட்ஸ் இன் ஃபஸ்ட் செட் என்னென்ன இருக்குது? ஜி ஓ ஆர் ஒய். தெர்ஃபோர் இதனுடைய லாஸ்ட் ஆன்சர் பி மைனஸ் ஏ ஈக்குவல் டு என்ன ஆன்சர்? ஜிகமா ஓகமா ஆர்கமா ஒய்.